சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழா தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், இந்த ஆருத்ரா தேரோட்டத்தில் பக்தர்களோட வருகை எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? பக்தர்களுக்காக மாவட்ட நிர்வாகம் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருது? பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படுவது சிதம்பரம் நடராஜர் கோயில். உலக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் மற்றும் மார்கழி மாதங்களில் தேரோட்டம் மற்றும் தரிசன திருவிழா சிறப்பாக நடைபெறும். பிரசித்தி பெற்ற இந்த ஆருத்ரா மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழாவினுடைய முக்கிய நிகழ்வுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த திருவிழாவின் 9ஆம் நாள் திருவிழாவான இன்று தேரோட்டம் நடந்து வருகிறது. இன்று அதிகாலை கோயிலின் சிற்சபையிலிருந்து நடராஜர் சிவகாமசுந்தரி சமேதமாக அலங்காரத்துடன் தேருக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் கீழ ரத வீதியிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் சுவாமிகள் வலம் வர தொடங்கியுள்ளது. முதலில் விநாயகரும் அவரை தொடர்ந்து முருகனும் பின்னர் நடராஜர் சிவகாமசுந்தரி சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகளும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தனித்தனியாக வைத்து மேலதாளங்கள் முழுக்க 4 வீதிகளையும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்று வடம்பிடித்து தேர் இழுத்து வருகின்றனர். தேருக்கு முன்னால் பெண்கள் கோலமிட்டபடி நகரை அழகுபடுத்தி வருகின்றனர். அதுபோல சிறுவர்கள் சிலம்ப நடனம் ஆடியபடியும் பக்தர்கள் சிவ நடனம் ஆடியபடியும் தேருக்கு முன்னால் பாத்திய கருவிகள் முழங்க வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். இன்று இரவு முழுவதும் இந்த தேர் உற்சவமாக நடைபெறும். 4 மாட வீதிகளையும் பலம் வரும் தேர் இன்று இரவு மீண்டும் கீழ வீதி இலக்கு வரும். அப்போது நடராஜர் சிவகாமசுந்தரி சமேதமாக தேரிலிருந்து இறக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோயிலின் உள்ளே இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு கொண்டு செல்லப்படும். அங்கு பல்வேறு பூஜைகள் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை ஆருத்ரா தரிசன விழா நடைபெறும். இதையொட்டி காலையில் மகாபிஷேகம், திருவாபரண அலங்காரம், சித்தபை ரகசிய பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்று நாளை மதியம் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளது. இந்த ஆருத்ரா தரிசன விழாவிற்காக நாளை கடலூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 4 வீதிகளையும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். மார்கழி மாதம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் சிதம்பரம் நகரில் குவிந்துள்ளனர். அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கடலூர் மாவட்ட நிர்வாகம் விரிவாக செய்திருக்கிறது. விழுப்புரம் சரக டிஐஜி ஜியாவுல்கர், கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் 1000 மேற்பட்ட போலீசார் நகரின் பல்வேறு வீதிகளிலும் தீவிர பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்கின்றனர். இது தவிர பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் நகராட்சி நிர்வாகம் சார்பிலும் சுகாதாரத்துறை சார்பிலும் பக்தர்களுக்கு தேவையான பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. செந்தில்குமார், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.